Hello friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 5.1 ஆம்ப்ளிஃபையருக்கு தேவைப்படக்கூடிய ஸ்பேர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அஸ்ட்ரா கிட் 7.1 கிட் இப்ப அவேலபிள்ல இருக்கு. வேணுன்ற பர்சன்ஸ் कांटेक्ट பண்ணுங்க. 7.1 கிட் இப்ப ரீசன்ட்டா வந்திருக்கிற வெர்ஷன் இதுதான். அப்டேட்டட் வெர்ஷன் தான் இது. வித் HDMI ARC சப்போர்ட்டோட உங்களுக்கு கிடைக்கும். HDMI பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன போர்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த டைம் இப்போ அப்டேட் பண்ணியிருக்கிற கிட்டில் பார்த்தீங்கன்னா ARC சப்போர்ட் மட்டும் உங்களுக்கு ஆகும். HDMI-ல HDMI ARC சப்போர்ட்டு அண்டு டிஜிட்டல் இன்புட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் கோஆக்சியல் வரும். ஆப்டிக்கல் ரெண்டு கோஆக்சியல், அப்புறம் பார்த்தீங்கன்னா 5.1 டிவிடி இன்புட், ஆக்சிலரி இன்புட் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்புட் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ரிமோட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ரிமோட் தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கிட்டு தேவைப்படுறவங்க கிட்டு ஸ்டாக்ல இருக்கும் போதே வாங்கிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா பழைய நம்ம ஓல்டு கிட்டு வந்த அதே ரிமோட் தான், வெர்ஷன் 6 வந்துச்சு இல்லைங்களா, அந்த வெர்ஷன் 6 அதனுடைய ரிமோட் தான் இது. அதே சேம் ரிமோட்டு, டிஸ்பிளே மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேவில் அப்புறம் பட்டன் காம்பினேஷன்ஸில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மோட் ஆப்ஷன் பட்டன் வரும். ஃபஸ்ட் இருக்கிறது ஸ்டாண்ட்பை வரும். அடுத்தது உங்களுக்கு மோட் ஆப்ஷனு, அடுத்தது ப்ளே அண்ட் பாஸ் பட்டனு, அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் பட்டனு. இதில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 5 பட்டன் மட்டும் கொடுத்துருக்காங்க. ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நாம் யூஸ் பண்ண மாதிரி தான் எஃப்எம் யூஎஸ்பி எஸ்டி ஸ்லாட்டில் செலக்ட் பண்ணுறதுக்கான கி, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்து. இதில் பார்த்தீங்கன்னா எஸ்டி ஸ்லாட்டுக்கு எஸ்டி ஸ்லாட்டு இதில் கிடையாது, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இதில் எஸ்டி ஸ்லாட் கிடையாது, இப்போ அப்டேட் பண்ணியிருக்கிறதுல அவங்க கொடுக்கல. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கிட்டு வந்து ஓல்டு கிட்டு, அதே சேம் பாட்டம் தான், ஃப்ரண்ட்டு டிஸ்பிளே மட்டும்தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஃப்ரண்ட்டு வந்து டிஸ்பிளே வந்து PCM டிஸ்பிளே பார்த்துருப்பீங்க, அது மாதிரியான டிஸ்பிளே தான் PCM டிஸ்பிளே தான். இதில் சப்போர்ட் பண்ண ஆடியோ ஃபார்மேட்ஸ் பார்த்தீங்கன்னா டால்பி சப்போர்ட் ஆகும், டிடிஎஸ் இதில் சப்போர்ட் ஆகாது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா PCM வந்து பேசிக்கு என்னென்ன இன்புட்ஸ் இருக்கோ அந்த இன்புட்ஸ் எல்லாமே இதில் உங்களுக்கு வந்துடும். கிட் இருக்கிற வரையும் நீங்கள் வாங்கிக்கோங்க கஸ்டமர்ஸு. பேசிக் கிட் வேணுனாலே நம்மக்கிட்ட கிடைக்குது. இப்போ 7.1 கிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு ஆப்ஷன் அதே வச்சுருக்காங்க. இந்த 5.1 சேஞ்ச் பண்ணக்கூடிய 5.1 2.1 7.1 இது எல்லாமே சேஞ்ச் பண்ணுறதுக்கான பட்டன் எல்லாமே இண்டிவிஜுவலாக இதில் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி சரௌண்டிங் சேனல்ஸில் ஸ்டீரியோ வேணுன்றவங்க இதை எடுத்துக்காங்க. சரௌண்டிங் சேனல்ஸில் ஸ்டீரியோ இது நல்லாயிருக்கும். இதில் ஒவ்வொரு கிட்டில் பார்த்தீங்கன்னா சரௌண்டிங்ஸில் ஸ்டீரியோ வராது, மூணு மட்டும் தான் வரும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது பேசிக் கிட்டு. பேசிக் 5.1 கிட்டு தேவைப்படுறவங்க இந்த கிட்டு சூஸ் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்கக்கூடிய எல்லா டீகோடர்ஸ் எல்லாமே இதில் சப்போர்ட் ஆகும். ப்ரோக்ராமிங் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராமிங் இருக்கும் இதில். அது உங்களுக்கு என்னென்னது டீட்டெயிலோடு சொல்லி தான் தருவோம். கிட்டு வாங்குகிற ஆளுங்க வாங்கும்போது நீங்கள் கேட்டுக்கோங்க என்கிட்ட. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே ஜெம்டெக்னுடைய பேஸ்டபிள், கிளாரிட்டி உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கிளாரிட்டி நல்லாயிருக்கும். ரொம்ப கிளாரிட்டி எதிர்பார்க்குறவங்க ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதிலே உங்களுக்கு இன்னும் நான் மூணு கண்ட்ரோலும் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. மூணு கண்ட்ரோலு ப்ளஸ் பேஸ்டபிளுக்கான மேனுவலும் இதில் உங்களுக்கு வந்துடும். மேனுவல் வரும்போது நீங்கள் பார்த்து கனெக்ஷன்ஸ், பேசிக்ஸ் நீங்கள் தெரியாதவங்களாக இருந்தால் கூட இதில் கனெக்ஷன் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். மேனுவல் வரும் இதில். அடுத்தது பார்த்தீங்கன்னா சபுப்ரி, இவருடைய ப்ராடக்ட்லேயே சப் ப்ரீ பார்த்தீங்கன்னா இப்போ அவைலபிள் இருக்குது. ஒரு குவாலிட்டியான சப் பேஸ்ட் கேட்குறவங்க இது எடுத்துக்கோங்க, இது நல்லாயிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சப் ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி அதில் ப்ரீசெட் கொடுத்துருவாங்க. ப்ரீசெட் இருக்கிறதுனால நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கிட்டு அவைலபிள் இருக்கிற வரையும் நீங்கள் வாங்கிக்கோங்க. கிட்டு எவ்வளோ லாட் வேணுனாலையும் எடுத்துக்கோங்க. வித் HDMI-ஓட தான் இப்போ வந்துட்டுருக்கு.
கிட்டு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. 7.1 கிட் சொல்லிட்டு இருக்கேன், 7.1 கிட் வந்து இப்போ பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது. யூஸ் பண்ணுறவங்க பவர் ஆம்ப்ளிஃபையர் போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அவைலபிள் இருக்குது. இப்போ ஸ்டீரியோ வேணும்னா ஸ்டீரியோ எடுத்துக்காங்க, இல்லை மோனோ வேணும்னாலே மோனோ இருக்குது. ஃபோர் டிரான்சிஸ்டர் மோனோ, ஃபோர் டிரான்சிஸ்டர் ஸ்டீரியோ. இது பார்த்திங்கன்னா ஃபோர் டிரான்சிஸ்டர் மோனோ, 5200-1943 ஒரிஜினல் டிரான்சிஸ்டர் தான். இதெல்லாம் பிசிபிஸும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி டிரான்சிஸ்டரும் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டிரான்சிஸ்டராக இருந்தாலும் உங்களுக்கு சவுண்ட் எஃபெக்ட் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதோட கம்மி ரேட்டில் வேணுன்றவங்க இது மாதிரி எடுத்துக்கோங்க. இது எஸ்எம்டி இல்லாமல் நார்மல் காம்போனன்ஸ் யூஸ் பண்ணுது. 2 டிரான்சிஸ்டர் ஸ்டீரியோ, அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 டிரான்சிஸ்டர் மோனோ. 4 டிரான்சிஸ்டர் மோனோவில் இது பார்த்தீங்கன்னா நார்மல் டைப்பு உங்களுக்கு, அதே மாதிரி எஸ்எம்டி டைப்புக்கும் இதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசமாக வரும். சவுண்ட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இதை போட கொஞ்சம் அதிகமாக வரும், இது கொஞ்சம் கம்மியாக வரும், அவ்வளோதான். காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோவாக இருக்கும் இது, இது காஸ்ட் வைஸ் கொஞ்சம் ஹையாக இருக்கும். 4 டிரான்சிஸ்டர் மோனோ இது. இதில் பார்த்தீங்கன்னா 2 டிரான்சிஸ்டர் மோனோ இருக்குது. 10 இன்ச் யூஸ் பண்ணுறவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம், 2 டிரான்சிஸ்டர் மோனோ. கார் செட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது பர்ஃபெக்ட் காம்போவாக இருக்கும் இது, 2 டிரான்சிஸ்டர் மோனோ. இதில் பார்த்தீங்கன்னா அப் டு 35 வோல்டேஜ் டிசி வரையும் உங்களுக்கு அடாப்ட் பண்ணும் அந்த போர்டு. இது பார்த்தீங்கன்னா இது 40 வோல்டேஜ் வரையும் அடாப்ட் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா குமார் பிராண்டில் 6 டிரான்சிஸ்டர் 3 சேனல் போர்டு இது. ஹீட் சிங்க் பாருங்கள், 12 லீஃப் ஹீட் சிங்க் தான். 3 சேனலு, இது 2.1 செய்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லாயிருக்கும். இதே மாடலில் பார்த்தீங்கன்னா 6 பெட் மோனோ, இது மோனோ சிங்கிள் சேனலு 6 டிரான்சிஸ்டர் மோனோ. இது சப் ஃபோருக்கு நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஜேபிஎல் யூஸ் பண்ணுறீங்க, வேறு ஏதாச்சும் சோனி யூஸ் பண்ணுறீங்கனாலையும் அது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். அதேமாதிரி கார் செட்டுக்கு பெட் டைப்பில் ஃபிட்டிங் பண்ணுறதா இருந்தால் 2 டிரான்சிஸ்டர் மோனோ, இது நல்லாயிருக்கும் பாருங்கள். இந்த போர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சாம்பிளுக்காக எடுத்து வச்சுருக்கேன், இது எல்லாமே அவைலபிள் இருக்குது, தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். அதேமாரி 5.1 கேபினெட்ஸு, அக்ரிலிக் ஷீட்ஸு எல்லாமே கிடைக்கும். இந்த மாதிரி நாப்ஸ் வேணுனாலும் கிடைக்கும், பிராண்டட் டைப்ஸ் நாப்ஸு. யூஸ் பண்ணுறதுக்கு ப்ரீமியமாக இருக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு நாப்ஸும். 6 சேனல் போர்டு, இந்த மாதிரி நார்மல் டைப் காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணுது. இது பார்த்தீங்கன்னா 5 சேனல் போர்டு, இதில் 6 சேனல் போர்டு இருக்குது, 4 டிரான்சிஸ்டர் எக்ஸ்ட்ரா வர மாதிரியும் இருக்குது. உங்களுக்கு சாம்பிளுக்காக இது எடுத்து வச்சுருக்கேன். அது முன்ன சொன்ன மாதிரி 5.1க்கு ரிமோட் கிட், பேசிக் ரிமோட் கிட் இது. இதில் வந்து நீங்கள் அப் டு ஆப்டிக்கல் கிட்டு HDMI கிட்டு வரைக்கும் இதில் நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். அந்த டீகோடர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு எல்லாமே சாஃப்ட்வேர் இப்போ இன்பில்டாக போட்டு தந்துருக்காங்க, நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்கிறது ரொம்பவே ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கும், டிலே எதுவும் ஆகாமல். இது பார்த்தீங்கன்னா கிளாஸ் டி போர்டு, கிளாஸ் டியில் உங்களுக்கு சப் ஃபர் 12 இன்ச் இதில் லோட் ஆகும், ரொம்பவே ஸ்லிம்மாக இருக்கும். தாராளமாக நீங்கள் வந்து 12 இன்ச் இதில் லோட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 6 டிரான்சிஸ்டர் மோனோ இருக்கு இல்லைங்களா, இதனுடைய எஃபெக்ட் இதில் வரும், அதனால தான் இது கிளாஸ் டி. ரொம்பவே போர்ட்டபுளாக இருக்கும் இந்த மாதிரி போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா. உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஹீட் இஷ்யூ அதிகமாக இருக்காது, அதே மாதிரி ஐசி ஃபெயிலியர்ஸ் இது அதிகமாக இருக்காது உங்களுக்கு. யூஸ் பண்ணிங்கன்னா ஒன்று உங்களுக்கு ஒர்க்கிங் ஆகும், ஒர்க் ஆகும், இல்லைன்னா எதனா ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இதில் கட் ஆஃப் ஆகும். யூஸ் பண்ணுறது சூப்பராக இருக்கும் அது. கடை டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸ்பேர்ஸ் எந்த ஸ்பேர்ஸ் வேணாலும் சொல்லுங்கள், செஞ்சுக்கலாம், அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கிட்டு இப்போ இருக்கிற வரையும் நான் கொடுத்துருவேன், 7.1 கிட்டு ஸ்டாக். உங்களுக்கு எவ்வளோ ஸ்டாக் வேணுமோ கேட்டு வாங்கிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், அடுத்த ஒரு வீடியோவில்